கிராமத்துக்கு வந்தார் ஒரு ஆள் விவசாயி சார் அங்க ஒரு ஆளுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மரத்துக்கு சாணம் போட்டுக்கிட்டு இருந்தார் மரத்துக்கு என்ன போடுறீங்க சாணம் தான் அட இழுச்சாப்பிள்ளை சாணம் போடக்கூடாதியா அம்மனியும் சல்பட் போடணும் என்ன சாணம் போடுற எருமச்சாணி எருமச்சாணி போடக்கூடாது அம்மனியும் குளோரைடு போடணும் அப்படி போட்டால் 200 தேங்காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும் காய்க்கவே காய்க்காது அப்படின்னா ஏன் இது மாங்காய் மரம் இது எப்படி தேங்காய் காய்க்கும் அது என்னான்னு தெரியாமல் ஐடியா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படித்தான் ராவணனுக்கு 10 தலை சார் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன சந்தேகம் ஏன் இப்படி இருக்கணும் மாணவர்கள் சந்தேகம் கேட்க வேண்டும் கேள் பாப்போம் 10 தலைன்றீங்களே அவன் எப்படி குப்பறக்க படிப்பான் அது இதாவே அவங்களுக்கு 10 தலைன்னு பரிச்சல அதான் கேட்க போகிறாங்க அவனுக்கு சாம்பு என்னாச்சு சார் என்ன என்னாச்சு எப்படி சார் மல்லாக்க படுப்பார்னு சொல்லி இவரை குழப்பி விட்டான் ஆமாம் அது ஒரு பக்கம் நாயமாத்தியா இருக்கும்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டார் என்ன இருந்தாலும் என்ன அஞ்சிருக்கு கீழே டம்மு டம்முன்னு விழுந்து புரண்டு புரண்டு வச்சிருக்கார் அங்கிட்டு போனது ஒரே குறப்போம் என்னையா நீ கீழே ஏன் இப்படி விழுந்து விழுந்து வலிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு உளுந்து வச்சா நல்லதுண்டாங்க நல்லா வேணா சாவு கிடைச்சிருக்காங்க உளுந்து வேணாண்டா கீழே விழுந்து விழுந்து வச்சிருக்கேன்னு என்ன செய்ய முடியும் ஆலமரத்துல தொங்குதான் வேறு அதை பிடிச்சி தொங்குனானா 5 பேரு இவனே இந்த வீட்டுல தண்டசோறு இவன் முன்னத்துல கூட்டு வந்திருக்கிறான் பாரு ஊருக்கு ஒதுக்கு பூரமா நிக்குதான் தேரு அதை இழுத்து தெருவில் விட்டாலும் ஒரு எச்ச சோறு காசு இல்லாதவன் கார்ல போன கனவு கண்டானா சோத்துக்கு அடமானம் வச்சது இட்லி குண்டானா ஒரே சட்டையை தெச்சு தெச்சு உடம்ப மறைச்சானா இவன் போய் தான் டி நகர்ல இருக்கிற ஜவுளி கடையை திறந்து வச்சானா கூரை மேல கோழி ஒண்ணு கூவிச்சான் அத்தை பார்த்த நாய் ஒண்ணு ஊவிச்சான் கைதை பார்த்த கட்டரும்பு பூவிச்சான் அது கைட்டு போட்ட ட்ரெஸ் பார்த்து பூவிச்சான் விளக்கு மாத்துக்கு எது இடி விளம்பரம் விளக்கம் கட்டும் சாகாசமே ஒண்ணா நாங்க கிளம்புறோம் அரசியல்வாதி நம்ம அரசியல்வாதி கூப்பிட்டுருக்காரு விருந்துக்கு போய் பார்த்தா பெரிய வீடு நம்ம அரசியல்வாதி கேட்டா இப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டினீங்க இந்த அதிரி வர்ற பாலம் ஆமா அதுல வந்த லாபத்தை வச்சு கட்டினேன் பரவாயில்ல 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 அதே போல வெளிநாட்டு அரசியல்வாதி நம்ம அரசியல்வாதி விருந்து கூப்பிட்டான் அவர் வேமா வந்தாரு வந்துட்டு பார்த்தா அவரோட நம்மால் பெரிய வீடா கட்டிருக்கான் அவர் பயந்துட்டாரு எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டினீங்க இந்த சாதாரண தமிழ்நாட்டுல அந்த அதிரி வாருங்க பாலா பண்ணிருக்கான் இவன் அம்மாள் உத்து பாத்திருக்கேன் தெரியலையே தெரியல அதான் இது அப்படின்னு அதாவது பாலத்தை மொத்தமே இங்க கட்டிட்டான் ஏன்னா ஒருத்தர் சோகமா உட்காந்தார் தலையில முக்காடை போட்டு என்ன நல்ல நல்லதுமா இப்படி உட்காந்துருக்க என்ன உனக்கு அவனா அப்படி ஒரு சோதம் அதே உங்க அப்பா தான் உனக்கு 1.5 கோடி சொத்து உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்புறம் என்ன எங்க அப்பா ஒரு எழுத்தாளர்னு உனக்கு நல்லா தெரியும் ஆனா என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுவேன்னு நினைக்கல என்னப்பா என்னாச்சு உயிர் எழுதிட்டு 1.5 கோடி சொத்து எழுதிட்டு கடைசியில இதில் வரும் பெயர்கள் சொத்துக்கள் அனைத்தும் கற்பனை எழுதி வச்சுட்டு போயிட்டான் சிறுச்சாங்க ஒரு ஆள் மோதிர வாங்கியிருக்கேன் ஒரு கிராமத்துல மோரத்தை வாங்கிட்டு இது யாராவது பார்க்க மாட்டான் எல்லாம் பாராட்ட மாட்டேன் அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே பாருங்க வானத்தை இங்கே பாருங்க இங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்கன்னு ஒருத்தன் ஒன்றும் சொல்லலை அவன் பாட்டுக்கு போயிட்டாங்க வகுத்திருச்சலாக ஆகிப்போச்சு இன்னைக்கு தான் காலையில் வாங்கிட்டு வந்து ஒருத்தன் பாராட்ட மாட்டேன்றானே மதிய சாப்பாடுக்கு பின்னாடி வந்து டீ கடை போட்டு எல்லாருக்கும் டீ வாங்க அப்படின்னு ஆத்திருக்கான் அப்போயாச்சும் மோரத்தை எவனாச்சும் பார்க்க மாட்டான்னு அப்பயும் ஒருத்தன் ஒன்றும் சொல்லலை வெந்துட்டேன் மனுஷன் நைட்டு படுத்திருந்தப்ப 3 மணிக்கு ஊரில் 4-5 வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு பூரா ஓடி போய் தண்ணியை மோந்து ஊற்றி அமைத்திக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு ஓடுறாங்க இங்கிட்டு ஒரு சில கிளவி ஓடுது இவன் இடையில இங்கிட்டு போய் ஊற்றுங்க ஏ அங்கிட்டு போய் ஊற்றுங்க அப்பயாவது பார்ப்பாங்களான்னு சொல்லி இங்கிட்டு ஊற்றுங்க அங்கிட்டு ஊற்றுங்க அதில் ஒரு கிளவி வந்து ஏடா குமரேசா மோதிரம் புதுசா ஊர்வட்ட கிளவி இதை காலையில் கேட்டிருந்தா நான் இதுக்கு இத்தனை வீட்டுக்கு தீ வைக்கிறேன் அப்படின்றேன் 2 பேரும் அண்ணன் தம்பி ஒரு செருப்பு வாங்கினாங்க 2 பேருக்கு சேர்த்தே 1 சோடிதான் வாங்கினாங்க அண்ணன் சொல்கிறேன் நான் வந்து பகலில் போட்டுக்கிறேன் நீ என்ன சீ நீ நைட்டில் போட்டுக்க இதே ஒப்பந்தம் சரி அந்த செருப்பு 3 மாதம் கழித்து தேஞ்சு போச்சு அண்ணன் சொன்னா மறுபடியும் வேறு செருப்பு வாங்குவோம்டா வேணாம்டா எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் போச்சு என்னடா நைட்டு அதுக்காகவே நடந்திருக்கேன் செருப்பு நடக்கன்ற ஒரு ஆசைக்காகவே பாரு அப்போ அவனுக்கு தேவையா பாவம் இப்படி எங்கேயாவது கிணக்கு இருக்கு நான் பார்த்துருக்கோமா ஒரு ஆள் பஸ் ஸ்டாண்ட் கார் பேனட் முன்பக்கம் இருக்கிறத அப்படி ஓப்பன் பண்ணி அந்த ஆயில் பாய்ச்சிட்டு போய் இருக்கான் பஸ் ஸ்டாண்ட் எனக்கு இப்படி ஒரு இருக்கு நம்ம பார்த்ததே இல்லையே கார் பேனட் ஓப்பன் பண்ணி ஆயில் பாய்ச்சிட்டு போய் வாயை திறந்து சிரிக்கிறானே என்னடா சிரிச்ச ஆயில் கூடுமாம்ல என்னங்க டீ போட்டிருக்கீங்க இனிப்பே இல்லை அவன் என்னங்க டீ போட்டிருக்கீங்க ஒரு டேஸ்டே இல்லைங்க 3வது ஆள் டீயாங்கிறது சூடே இல்லைங்க உங்களுக்கு 3 பேருக்கும் அறிவே இல்லைடா ஏண்டா களி வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு டீ இல்லை சுவை இல்லை அது இல்லைன்னு ஓரளவு அவங்க உடம்பு உச்சிரே இல்லாமல் போகிறா அப்படின்னு தெரிஞ்சு ஓடிட்டாங்க ஓசி டீ குடிக்கிறேன்னு கேள்வி போல வரணும் நேற்று நான் திருடிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துருச்சு ஐயோ ஓடனேடா எங்கடா போலீஸை பார்த்தனா கையும் ஓடல காலும் ஓடல சரி கையும் ஓடல காலும் டூலர் எடுத்துகிட்டு போனேன் டூலர் எடுத்தேனே டூலர்னு ஓடல அந்த நேரம் ஒரு நேரமே சொல்லடா ஆமாடா வாட்சும் ஓடலடா போடா நீ ஒரு ஓடாத உளர்வா போயிடா நண்பர் கேட்டேன் என்னப்பா என்ன உடம்புல காயம் இந்த பாக்கரியில் பண்ணலாம் ஆமாம் அதை நான் பார்க்கல அவ்வளோதான் விழுந்துருக்கேன் வெப்பா ஒரு ஆள் மெடிக்கல் ஓடினார் ஓடி போய்
எப்பா இந்த விக்கலுக்கு மருந்து இருக்கா சார் அப்போ ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா விக்கல் நின்று சத்து செவில் இருக்குண்ணா எதுக்கு அப்போ அடிச்சாங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா விக்கல் நின்றுப்போம் அவன் திருப்பி இவன் அடிச்ச மெடிக்கல் காரனை விக்கல் எனக்குடா எங்க பெரியப்பாவுக்கு நான் மாத்திரம் வந்து என்னையண்டா அடிக்கிறேன் முதல்ல கேட்டுக்கிறேன் நாளம்மா கேட்காட்டி குழப்பம் நிறைய வந்தேன் என்னடா லேட்டு ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டு வந்தேன் சார் அப்படியா சரி முக்கியமான இருப்பேன் போய் உள்ளே உட்கார பண்ணிட்டேன் முடிஞ்ச பின்னாடி ஹெட் மாஸ்டர் பார்த்தேன் அப்போ எங்கே பார்த்தேன் வந்துக்கிட்டே சன்னலில் உள்ளியா பார்த்தேன் உள்ளே உட்காந்தாரு இப்போ நினச்சிட்டு யார் வேறு முக்கியமான டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க சொல்லி பயந்து விட்டார் அவன் வாத்தியார் ஏமாற்றிப்பாங்க நிறைய பேர் எல்லா நாட்டு ஆள்களும் அப்படி காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தாங்க மாநாட்டுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு பன்னிக்குட்டி ஒரு பத்து பன்னிக்குட்டி கட்டி கிடந்துச்சு ஒரு மரத்தில் பக்கத்தில் போகல அப்படி ஒரு சுமல் என்ன கேது அப்படின்றார் அமெரிக்கக்காரர் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா போனார் ஒரு பத்தடிக்கு மேலே அந்தால போகல குடலை பெருட்டிடுச்சு மனுஷன் ஓடியாந்துட்டேன் ஐயா நான் போக முடியாது ஆள் செத்து பிரியும் போல வந்துட்டார் நான் போகிறேன் சொல்லி இங்கிலாந்துக்காரன் அவன் போய் பார்த்தா அவன் ஒரு பதினஞ்சு அடி வரைக்கும் போயிட்டான் அதுக்கு மேலே போகல அப்படி மூக்கை பிடிச்சிட்டு ஓடியான்ட்டார் என்னங்க இப்படி ஒரு சுமல் பக்கத்தில் போகல அப்படின்னு இப்போ கூட இழிச்சா பிள்ளை நான் போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் போனார் விறுவிறு போனார் பண்ணிக்குட்டி ஒரு ஆற்றுட்டு ஓடி போயிடுச்சு இவங்கிட்ட அப்படி ஒரு கெட்ட வாட் என்ன ஆகும் பாருங்க கொடுமை அப்படி இப்படி ஆள் இருப்பான் என்ன சார் எனக்கு பதினேழு மார்க் போட்டிருக்கீங்களே அது நூற்றுக்கு போட்டிருக்கீங்களா இல்லை ஐம்பதுக்கு போட்டிருக்கீங்களா நூற்றுக்கும் போடல ஐம்பதுக்கும் போடல உன் மேலே உள்ள பரிதாபத்துக்கு போட்டிருக்கேன் போ பொழைச்சி போடா பொழைச்சிட்டு போ ஏன்னா என்ன வீட்டுக்குள்ளே முப்பது நாற்பது மோதிரம் வச்சுருக்கேன் எதுக்கு நேற்று ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேங்க எல்லாரையும் கை கொடுக்குற வாய்ப்பு கிடச்சிச்சு அதனால் வாய்ப்பு என்னாச்சு உரி விட்டு வந்திருக்கான் போகிறேன் அங்கே அவங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அவன் நல்லாலாம் போயிட்டான் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் போயிட்டு கை சிக்னல் கொடுப்போமே எப்படின்னே மோர்த்து உரி விட்டு போயிருங்க பார்த்தா உள்ளே காணும் அந்த அளவுக்கு பாஸ்டாக இருக்கேன் வேகம் நீங்க படிச்சு என்ன ஆக போறீங்க இந்த வருஷம் பட்ட வேலைக்கு போற வழியா பாரு நல்லா படிச்சு பாஸ் ஆனா தெரிஞ்சது என்ன படிச்சு நீங்க என்ன ஆக போறீங்க நான் ஃபெயில் ஆக போறேன்பா முக்கியமான ஒரு வேலை கிளம்பிக்கிட்டு திரும்பிட்டேன் சங்கனம் சேரில் அது மாதிரி இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் ரொம்ப நாளாக அது சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏம்மா நான் எப்படிமா பிறந்தேன் அந்த அம்மா பயங்கரமான தெய்வ பக்தி கடவுள் கொடுத்தாரா என்ன எல்லாமே என்னுடைய கடவுள் தான் அக்கா சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா கடவுள் போம்மா நீ கடவுள் கொடுத்தான்ற அப்பா வந்து மனுஷன் குரங்குலேருந்தான் பிறந்தேன்னு சொல்கிறாரு என்ன இல்லை அவங்க சொந்தத்தை அவர் சொல்லிட்டார் நான் ஏன் சொந்தத்தை நான் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மகன் பதில் பழைய வச்சிருந்தா தான் முடியுது கழுதை தெரியுமாங்க கற்பூர புத்திரிய பண்ணியா அது கழுதை கற்பூர புத்திரி காலேஜுக்கு அப்போ போகுது சம்பந்தமுள்ளாதான் திணிக்கிறது யாராவது அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்தா நல்ல வேலைக்குங்க தலைக்கு வந்த தலப்பாவோட போச்சு வரவே நூற்றம்பது பேர் அதே டைலாக் தான் சொல்லுவேன் அவன் அன்னைக்கு தலப்பாக கட்டியிருக்கவே மாட்டான் எதாவது அவன் கீழே விழுந்தவனுக்கு தலப்பாக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இப்படியே திணிச்சுக்கிட்டு போறது ஜிமிகே டைம் ஆச்சு உன் கையில தான் வாட்ச் கட்டினுக்கிறியா அதுல பார்க்க வேண்டியதானே என் வாட்ச் ஓடல கையில கட்டினா எப்படி ஓடும் அவுத்து விடு நல்லா ஓடும் ஏழ்றியா ஏழ்ற இல்ல ஒன்பதுரா வாட்சாடா அவன உங்ககிட்ட பேசினா வழிக்காவது மந்திரமண்டலத்துக்கு ஆள் அனுப்பணும் ஒருவேளை போனால் திரும்ப முடியாது அப்படி வருது ஆனால் யார் போவேன் முடியாது ஜப்பான்ட்டுக்காரன் கூப்பிட்டு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு நான் போகிறேன் ஆனால் எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் அப்படின்னு எதுக்கே அப்படின்னு நான் ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டேன்னா என் குடும்பத்துக்கு அதை கொடுக்க அப்படின்னு ரஷ்யா அக்கா நீ போறியா அப்படின்னு நான் வேணா போகிறேன் அப்படின்னு எவ்வளோ வேணும் அப்படின்னு எனக்கு ரெண்டு கோடி ரூபா வேணும் அப்படின்னு என்ன பெரிய விதண்டவாதமாக இருக்குது எதுக்கு ரெண்டு கோடி அப்படின்னு ஒன்று என் குடும்பத்துக்கு இன்னொன்று ஒரு கோடி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சரி பரவாயில்ல அடுத்து அம்மாவை கூப்பிட்டாங்க நீ போறியா அப்படின் நான் போகிறேன் ஆனால் மூணு கோடி வேணும் அப்படின்னா சரி எல்லாரும் தூக்கி சாப்பிட்டுள்ள மூணு கோடி எதுக்கியா சம்மந்தம் என்ன கணக்கு வழக்கு சொல்லு அப்படின்னு ஒரு கோடி என் குடும்பத்துக்கு சரி ஒரு கோடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு சரி இன்னொரு கோடி வந்து அந்த ஒரு கோடி கொடுத்தா போகிறோம்னு சொன்ன அப்புறம் ஜப்பான்காரன் அவனை கொடுத்து அவனை அனுப்பி விட்டோம்னா அம்மாட்டுக்கு பரிசு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால் அடுத்தால் அதுக்கு எதுக்குவேன்
என்ன அநியாயம்ன்றீங்க, இதை விட நீ பெரிய நகைச்சுவை வேணாம். அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன், சுடாட்டில் உட்காந்து வந்து வேகமாக கேட்டார், என்னையா என்னாச்சு உன் வீட்டில் வந்து 1.5 கோடி ரூபாயை கொள்ளி அடிச்சுட்டு ஒருத்தி ஓடி இருக்கான், அவனை போய் பிடிக்காம தேவையில்லாமல் நடிச்சாமல் சுடாட்டில் வந்து உட்காந்துருக்கியா, ஏன் அப்படி போயிட்டு போறான், எங்கே வரணும், எங்கே சுற்றி இங்கே தானே வரணும், கடைசி இங்கே தானே வரணும், அவனை நான் பிடிக்கிறேன், பணத்தை பிடிச்ச என்ன செய்ய போகிற, அதுக்குள்ள நீ பணமாக போனாலும் போயிடுவேன், இன்னும் முடியாது. ஏன்னா ஒரு அவனாம் அடுத்தவருக்கு உதவி செய்ய பிறந்துள்ளோம் அப்படின்றாரு. அப்போ அடுத்தவங்களா எதுக்கு பிறந்திருக்காங்கண்ணா, அப்படி இல்லைடா, நாலு பேருக்கு நல்லா செய்யணும், இன்னைக்கு யாராவது எதாவது உதவி செஞ்சீங்களா அப்படின்னு ஒருத்தன் கைதுக்குண்ணா, நான் இன்னைக்கு ரெண்டு உதவி செஞ்சேன், வெரி குட். என்ன உதவி, ஒரு மைனா தண்ணிக்குள்ளே இருந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு, உடனே அதை அப்படி அந்த இதுலேருந்து காப்பாற்றி அதை தொடச்சி விட்டேன். ரெண்டாவது உதவி என்ன, ஒரு நாய் பசியோடு இருந்துச்சு, அதுக்கு இந்த மைனாவை சாப்பிட கொடுத்தேன். பேர் நந்தா, இந்த புரட்டாசி மாசம் நான் கவுச்சி சாப்பிடுறதுல நான் செய்வோம், நான் கூட தான் அசைவோம். சோம்பேத்தனமா இருக்கு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, எல்லாம் வளர்ச்சி இருக்கு, நீ என்ன என்ன வேணுமோ உட்கார்ந்த இடத்துல செய்யலாம், உட்கார்ந்த இடத்துல எங்க போவனா, ஒரு சுவிட்ச போட்டேன்னா டூத் பிரஷ் வரும் உன்னை தேடி, இன்னொரு சுவிட்ச போட்டேன்னா வாட்டர் வரும் வாய்க்கு பிடிச்சிக்கலாம், அப்புறம் ஒரு சுவிட்ச போட்டேன்னா சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு இது எதுக்கு, நீயா சுவிச் பண்ண அதான் வந்து ஊட்டி கூட விடும் அப்படின்னு இருக்க இவர் சொன்னார். ஆமா, தன்னை சுவிச்சி எவன் போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டேன். இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்தோம், அதுல ஒரு சிரமம் இருக்கு, என்ன செய்ய முடியும்.